மை டியர் மீடியா வித் டிவி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது ரெண்டு நபர்களை பற்றி தான் பேச போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம யாரையாவது கலாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா மீம்ஸாக இருக்கட்டும் ஸ்பூஃபாக இருக்கட்டும் வேறு லெவலில் அவங்கள வச்சு செய்கிறோம் இல்லையா. பட் இந்த கல்ச்சர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது மனுஷன் வந்து சிவிலைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கல்ச்சர் எப்படி முத முதல்ல இனிஷியேட் ஆச்சு அப்படின்னு நான் யோசித்தேன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணேன். அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரியா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஜீசஸ் பிறக்கிறதுக்கு ஒரு 450 500 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போகணும். அப்படி போனீங்க அப்படின்னாக்கா ஏத்தேன்ஸ் அப்படின்ற ஒரு அழகான நாடு. அந்த ஏத்தேன்ஸில் ஏத்தேன்ஸை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ இருக்கிற மும்பை சிட்டி அளவுக்கு தான் இருக்கும். பட் அங்கேருந்து வெளியில் வந்த தத்துவ மேதைகளில் ஏகப்பட்ட பேர், பிளாட்டோவாக இருக்கட்டும் சாக்ரட்டிஸாக இருக்கட்டும் அரிஸ்டாட்டிலாக இருக்கட்டும்னு ஏகப்பட்ட தத்துவ மேதைகள். இந்த வரிசையில் அரிஸ்டோஃபெனிஸ் அப்படின்னு ஒரு நாடக மேதை ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த அங்கிருந்த ஆட்சியாளர்களை, எதிர்கட்சி தலைவர்களை, தளபதிகள், அதாவது இராணுவ தளபதிகளில் யார் எதுன்னு கூட பார்க்காம அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கனாலோ இல்லை அவங்கள வச்சு செஞ்சு வைரலாக்கி ட்ரெண்டிங் ஆக்கிறதுல வேறு லெவல் நாடகம் போடுவார். அந்த நாடகத்தில் தான் முதல் முதல்ல, அதாவது இந்த ஸ்பூஃப் அப்படின்ற முத முதல்ல யாரையாவது வச்சு கலாய்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை ஏத்தேன்ஸ் நாட்டில் இந்த அரிஸ்டோஃபெனிஸ் தான் முத முதல்ல கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த மிகப்பெரிய சர்வாதிகாரிகளே அரிஸ்டோஃபெனிஸ் தானப்பா கலாய்கிறாரு, பரவாயில்ல கலாய்ச்சிட்டு போட்டோம், இவருடைய காமிக் சென்ஸ் சிந்திக்க வைக்கிற மாதிரியும் சிரிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து சுதந்திரத்தை கொடுத்ததுனால ஏத்தேன்ஸ் நாட்டை, அதாவது முதற் பெரும் ஜனநாயக நாடுன்னே அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டே யோசிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பேஜ் திருப்பும் போது இன்னொருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் ஹிப்போக்ராட்டிஸ். யாருப்பா இவர்? நம்ம ஊரில் 5 ரூபா டாக்டர் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் 5 பைசா கூட வாங்காத ஒரு டாக்டர்னா இவர் தான். சுத்தமாக காசே வாங்க மாட்டார் ஏத்தேன்ஸ் நாட்டில். அதாவது சிவிலைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஏதாவது நோய்கள்லாம் வந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து கடவுளுடைய சாபம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இது மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிச்சுட்டு இது வந்து ட்ரீட் பண்ணால் சரிப்படுத்திடலாம், இது வந்து சிகிச்சை கொடுத்தா இதை வந்து நம்ம வந்து நோயை வந்து கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொன்ன முதல் நபர் யாருன்னா இந்த ஹிப்போக்ராட்டிஸ். இவர் வந்து பாரசீக மன்னர் ஒரு வாட்டி என்ன பண்ணார்னா, அவருடைய மிகப்பெரிய நோயை இவர் கியூர் பண்ணதுனால அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தூதர்கள் அனுப்பிச்சு இவருக்கு வந்துட்டு பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதை கூட இவர் ஏறெடுத்து பார்க்காத அளவுக்கு இவர் மிகப்பெரிய ஆளுங்க ஹிப்போக்ராட்டிஸ். இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மெடிசனே நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ வந்து உலகத்தில் எந்த இடத்துல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து கிராஜுவேஷனை முடித்தாலுமே இந்த ஹிப்போக்ராட்டிஸ் சத்திய பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த டிகிரி அப்படின்றதே கொடுப்பாங்க. இந்த மருத்துவர்களை பற்றி, இந்த டாக்டர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது உலக அளவில் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் வேறு லெவலில் தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து அவ்வளோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் எல்லா டாக்டர்ஸுக்கும் என்னுடைய சல்யூட். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் அஜித், மீடியா அவுட்ஸ். பை பை.